நேர்வன்கர். வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ, என் பேர் சின்னதுரை, பம்மல்ல இருந்து பேசுறேன் சார். எங்க இருந்து? பம்மல்ல இருந்து பேசுறேன் சார். சின்னதுரை பேசுங்க. சின்னதுரை சார், ஆக்சுவலா வந்து நான் 2008 ஜூன்ல இருந்து 2008 ஜனவரிக்குள்ள சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணல. யூடிஐ இன்ஃப்ரா, எஸ்பிஐ இன்ஃப்ரா, டாடா இன்ஃப்ரா, சுந்தரம் செலக்ட் எனர்ஜி ஃபண்ட் சார், இதுல நாளே வந்து ஒரு மோர் தென் ஒரு 2 lakh இன்வெஸ்ட் பண்ணோம் சார். சரி, பட் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேல்யூட என்ஏ விட இன்னைக்கு ஒரு 10 rupees என்ஏ இன்வெஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து ஒரு 7.8 rupees அந்த மாதிரிதான் இருக்கு சார் என்ஏவே. இது வந்து நான் சுவிட்ச் ஓவர் பண்ணலாமா இல்ல இது வந்து வெளியே வந்துடலாமா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம். அதாவது 2007-08 முதலீடு செஞ்சவங்க ஒரு 6% லாபத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்ற ஒரு புள்ளிவரத்தையும் சார் சொன்னார். விளக்கம் அது உங்களுக்கு சொல்வார். கேள்விக்கு நன்றி சின்னதுரை. அதாவது நம்ம ஜென்ரலா எது பண்ணாதீங்கன்னு சொல்றோமோ அதை மக்கள் பண்ணுவாங்க. ஆனா அதுல சக்சஸ் ஆயிட்டா கிரெடிட் அவங்களுக்கு போயிடும், ஃபெயிலியர் ஆகல தான் பிரச்சனை. சில இப்ப நம்ம நீங்க சொல்ற 100% கொண்டு போய் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கிறோம். சில பேர் தைரியமா செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. லாபம் வர்ற வரைக்கும் ஸ்மார்ட்னஸா இருப்போம், நம்ம ஸ்மார்ட்டரா ஃபீல் பண்ணுவோம். அது நஷ்டம் வரையில தான் நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம்னு தோணும். சரி, அதான் நம்ம நம்பர் ஒன் ரூல் நம்பர் ஒன் வந்து தீம் ஃபண்ட்ல முதலீடு செய்யாதீங்க, செய்ய வேண்டாம். அது எவ்வளவு லாபத்தை கொடுக்கும்னா கூட நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாதவர், ஹை ரிஸ்க் எடுக்க முடியாதவர், பணம் கையில் எக்கச்சக்கமா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது மார்க்கெட்டை நீங்க பார்த்து அந்த ஃபண்டை கரெக்டான டைத்துல வித்துட்டு வெளியில வர முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலெட்ஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தீம் ஃபண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு தீம் ஃபண்டு தான். தீம் ஃபண்டுகளில் முதலீடு செய்யாதீங்க. அது ஃபார்மாவாகட்டும், பேங்கிங் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் தீம்ல ஒரு துறையை மட்டும் அடிப்படையாக பேஸ் பண்ணி செக்டரல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அதில் முதலீடு செய்யாதீங்க. அவர் இப்போ அது மாதிரி செஞ்சிட்டாரு. செஞ்சது இப்போ வந்து ஒரு 4 lakh rupees போட்டது, அவர் கணக்குப்படி 320,000 rupees இருக்கு. அப்ராக்சிமேட்டாக 3 lakh rupees இருக்குது. ஸோ இந்த 3 lakh இப்போ என்ன பண்ணலாம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறை மேலே வரும், வந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வரும் நம்மளால உறுதி சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்தந்த ஃபண்ட் ஹவுஸில், ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ்லையும் நல்ல ஃபண்ட்ஸ் இருக்கு இவர் சொன்ன ஃபண்ட் ஹவுஸில். ஸோ அந்தந்த ஃபண்ட் ஹவுஸில் இருக்க டைவர்ஸ்ஃபைடு ஈக்விட்டி ஃபண்டுக்கு ஸ்லோவா எஸ்டிபியில் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான்ல சுவிட்ச் கொடுத்துடலாம் அவர். சரி, சுவிட்ச் கொடுத்துட்டு சரி யூடிஐன்னு எடுத்துக்கிட்டான்னா யூடிஐ இன்ஃப்ராவிலேருந்து யூடிஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு மாறிடலாம். நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யூடிஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு மாறிக்கலாம். டாட்டாவா இருந்தா டாடா பியூர் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்கு, அதுக்கு மாறிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ்லையும் சுந்தரம் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னாரு, அதில் சுந்தரம் செலக்ட் மிட் கேப் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு மாறிக்கலாம். ஸோ மாறிடுறது வந்து நல்லது, நீண்ட கால நோக்கில் நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் பெயினா இருக்கும், சரி, அந்த லாஸ் அவர் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. என்ன கேட்டால் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை விட்டு வெளியில வரணும், தப்பு இல்லை. சரி, நேரம் ஆகிடுச்சு. நம்ம பல விஷயங்கள் பேசலாம்னு இருந்தோம், நேரம் தான் நம்மளை தடுத்துட்ருக்கு. தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகள் நீங்கள் வரப்போறீங்க. இவ்வளவு நேரம் நேர்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் மிக பொறுமையாகவும் சிறப்பாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. நேர்கள் சார்பாகவும் சன் நியூஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, நன்றி. நேர்களே, இன்றைய நிபுணர் அளித்த பதில்கள் நிச்சயமாக உங்களுக்கு பல விஷயங்களை அள்ளி தந்திருக்கும். இதுபோன்ற நிகழ்ச்சிகளே தொடர்ந்து இணைந்திருங்கள், நிபுணர்களின் கருத்துக்களோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய முதலீடுகள் அனைத்தும் சிறந்த முறையிலே லாபங்களை பெற்றுத்தரும் என்று சொல்லி வாழ்த்தி இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு வர்த்தக உலகம் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.